தளர்த்துதல் சூரிய நமஸ்காரம் செய்ய போறேன் நடுங்கி கிடந்தார். அந்த சூடு கிடைச்சி நம்ம பிரச்சனை ஆகிடும். முதலாவது உடலை தளர்த்தணும்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன செய்யணுமா? உள்ளத்தை தளர்த்துதல். உடலை தளர்த்தின பிறகு என்ன செய்யணுமா? உள்ளத்தை தளர்த்தணும். ஏன்னா உள்ளன்றது என்னன்னு சொல்லி கண்ணதாசன் ஐயா சொன்னாரு, உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை. அதனால அந்த ஊமையான உள்ளத்தை கொஞ்சம் தளர்த்தணும். அது பிறகு திடசித்தம் எடுக்கணும். திடசித்தம் செஞ்சே தீருவேன். மனச சித்தத்தை நீங்க திடமாக்கணும். அதுக்கு பிறகு பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைன்னு கேட்குறீங்களா? உங்கள் மனசுக்கு பிடிச்ச நீங்கள் நல்லா வரணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் ஸ்கூல் நல்லா இருக்கணும், உங்கள் டீச்சர் நல்லா இருக்கணும், ஏதாவது நல்ல விஷயங்கள் நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் உங்களுக்கு இருக்கு என்ற இறுதி நிலைக்கூடாதுன்னு அஞ்சு நிலைகளை இங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்ப்போம் இங்கே பாருங்கள். அப்போ நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை பொன்னாக்க சூரிய நமஸ்காரம் என்ற இந்த விஷயத்திலும் ஈடுபட்டால் நிச்சயமாக உங்கள் கற்றல் வளம்படும்.